யூஷுவலா ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க. அதனால தான் இந்த கோவிட் லாக்டவுன் பீரியட்ல கூட சோஷியல் டிஸ்டன்சிங்காக நானே கேமராவும் நானே கேமரா அசிஸ்டன்ட், நானே மேக்கப் அசிஸ்டன்ட், நானே ஹேர் காஸ்டியூம்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த சேனல் வழியாக நிறையா ஸோ என்னெல்லாம் என்ன இடங்களில் வந்து நடக்கிறதுங்கிற அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் எங்கே என்ன அப்டேட்ஸ் நடக்கிறதுங்கிறத பார்க்கலாமா? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்யாணபுரம் தோப்பு கொள்ளையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு திமுக சார்பில் சுமார் 300 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகளை எம்எல்ஏ மெய்யநாதன் வழங்கினார். கொரோனா வைரஸ் பாதிப்பை தொடர்ந்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு மற்றும் சமூக ஆர்வலர்களின் உதவிகள் கிடைக்கப்பெறாத பகுதிகளிலும் திமுகவினர் நேரடியாக சென்று பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட தோப்புக்கொள்ளை கல்யாணபுரம் ஆகிய இரு இடங்களில் 300 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி மற்றும் 12 வகையான காய்கறிகளை ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மெய்யநாதன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருவரங்குளம் ஒன்றிய சேர்மன் வள்ளியம்மை தங்கமணி, திருவரங்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கேபிகே தங்கமணி மற்றும் ஆலங்குடி நகரச் செயலாளர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வணக்கம் சார், என் பேர் ரஞ்சனி, நாங்கள் தோப்புக்கொள்ளையிலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் ஊரடங்கு உத்தரவு இருந்ததுனால எங்களுக்கு எந்த நலத்திட்டமே கிடைக்காம இருந்துச்சு. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் மெய்யநாதன் சார் சார்பில் எங்களுக்கு வந்து அரிசி காய்கறிகள் நிறையவே செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு இதுவே போதும், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஸோ நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது ஸ்ட்ரிக்டாக இந்த கோவிட்-19 அப்புறம் லாக்டவுன், இப்போ நம்ம லாக்டவுன் பீரியட் இருக்கோம், லாக்டவுன் லிஃப்ட் ஆனால் கூட நம்ம கண்டிப்பாக நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணோம். லைக் வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ணணும், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும், தென் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கணும், அண்ட் மாஸ்க் போட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக வெளியில் போனால் மாஸ்க் போடணும். இதெல்லாம் நமக்காக நம்ம பண்ணுறோம், நம்ம சேஃப்டிக்காக பண்ணுறோம். ஏன்னா நான் ரொம்ப சேஃபாக இங்கே உங்களுக்காக வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய விஷ், நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சேன் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறதாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்குது.